வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஊர் சுற்றும் வாலிபனில் நாம் பார்க்க போகிற இடம் என்னன்னா, ஓ மிஸ் பண்ணிட்டீங்களா? இருங்க ரீவைண்ட் பண்ணுறேன். பார்க்க போகிற இடம் எஸ் நயாகரா ஃபால்ஸ். கனடாவில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, பார்க்க தவறவிடக்கூடாத டாப் 10 பிளேசஸில் நயாகரா ஃபால்ஸ் நிச்சயமாக இருக்கும். இப்போ நாம் பார்க்க போகிறது கனடா சைட்லேருந்து. டொரண்டோலேயே இருந்தீங்கன்னா கார், ட்ரெயின் இல்லைனா பஸ்ஸில் போகலாம். கார்னால் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும். பஸ் இல்லைனா ட்ரெயின் எடுக்கிறீங்கன்னா எங்கேருந்து பிடிக்கிறீங்கன்னு பொறுத்து 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஆகும். பஸ் டெய்லி இருக்குது, ஆனால் ட்ரெயின் சனி ஞாயிறுன்னு வீக்கெண்ட்ஸ் மட்டும்தான். நயாகரா ஸ்டேஷனில் இருந்து பஸ்ஸு வேறு பிடிச்சி ஃபால்ஸுக்கு போகணும். இந்த அலைச்சலுக்கெல்லாம் காரே பெட்டர்னு அதில் போகிறேன். நயாகரா ஃபால்ஸ் யூஎஸ் கனடா பார்டரில் இருக்கிறதால டிரைவில் கடைசி 15 மினிட்ஸ் கொஞ்சம் கவனமாக சைன்ஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் யூஎஸ் பார்டர் ரோட்டில் போயிடுவோம், வாடி மாப்பிள்ளைன்னு அப்புறமா அங்கே பிடிச்சி கேள்வி கேட்பாங்க. வெல்கம் டு நயாகரா ஃபால்ஸ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் பாருங்க. இப்போ கார் பார்க் பண்ண போயிட்டுருக்கேன். பிளான் என்னன்னா காரை விட்டுட்டு நடந்தே இல்லாட்டி பஸ்லேயே ஒவ்வொரு சீனிக் ஸ்பாட்டுக்கும் போய் பார்க்கலான்னு. நீங்கள் ஏதாச்சும் ரைடோ இல்லை அட்ராக்ஷன் ஸ்பாட்டுக்கு போகணுன்னா அதுக்கு பக்கத்துலேயும் பார்க்கிங் இருக்குது, அது சீப்பும் கூட. ஏன்னா நீங்கள் 1 hour 2 hours அப்படி தான் பே பண்ணுவீங்க. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஏன்னா ஃபுல் டேக்கு நீங்கள் பே பண்ணுறீங்க. ஆல்சோ முக்கியமான விஷயம், காரை விட்டுட்டு எடுத்தீங்கன்னா அவ்வளோதான், திரும்ப அதே டிக்கெட்டை வச்சுட்டுலாம் உள்ளே வர முடியாது, புதுசாக தான் வாங்கணும். மேலே நிறைய ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. அங்கே இருந்து குயிக்காக இந்த இன்க்ளைன் காரில் கீழே வந்துடலாம். அதோ அங்கே ஒரு பில்டிங் தெரியுதா, இதுதான் விசிட்டர் சென்டர். நயாகரா ஃபால்ஸில் என்னென்ன பண்ணலாம், பார்க்கறதுக்கான இடங்கள் என்னென்ன இருக்குது, அதுக்கான டிக்கெட்ஸ் அப்புறம் சாவனியர் கிஃப்ட்ஸ்லாம் வாங்கலாம். உள்ள ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது, பட் இப்போ கொரோனா டைமில் ஓப்பனாக இருக்கான்னு எனக்கு தெரியலை. அதோட முக்கியமான ஒன்று, ஜேர்னி பிகைண்ட் த ஃபால்ஸ், அதை டீட்டெயில்டாக நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இங்கே இருந்து கூட நம்ம நயாகரா ஃபால்ஸை பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு. இப்போ கீழே போய் டிக்கெட் வாங்குவோம். இங்கே ஒரு பாஸ் வாங்கியிருக்கேன், இதில் 3 அட்ராக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஒன்று, நயாகரா ஃபால்ஸ் கிட்டக்க நின்று அதோட மொத்த அழகையும் ரசிக்கிற ஜேர்னி பிகைண்ட் த ஃபால்ஸ். ரெண்டாவது, கேபிள் கார் மூலமாக பயணித்து நயாகரா ஆரோட நீர் சுழியை கண்டுகழிக்கிற வேர்ல்பூல் ஏரோ கார். மூணாவது, நயாகரா ஆரோட வேகத்தையும் சீற்றத்தையும் கிட்ட நின்று பார்க்க ஒயிட் வாட்டர் வாக். இந்த கார்டில் பாஸை லோட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் போய் டிக்கெட்லாம் வாங்க வேணாம், ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி டேகை மாட்டிக்கிட்டு இதை போய் ஸ்கேன் பண்ணோன்னா என்ட்ரி போட்டுருவாங்க. இதுலேயே வீகோ பஸ்ஸில் 2 நாளைக்கு அன்லிமிட்டட் ரைட்ஸுக்கான டிக்கெட்டும் இருக்குது. ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது ஜேர்னி பிகைண்ட் த ஃபால்ஸ். ஏன்னா விசிட்டர் சென்டர் பக்கத்திலே இதுக்கான என்ட்ரன்ஸ் இருக்குது. 130 ஆண்டுகள் பழமையானது தான் இந்த ஜேர்னி பிகைண்ட் த ஃபால்ஸ். எலிவேட்டர் பிடிக்கிறதுக்காக சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி நிற்கிறேன். 125 அடி கீழே போனால் ஃபால்ஸ் கிட்ட போய் பார்க்குற சுரங்கத்துக்கு வந்துடுவோம். இப்போ நாம் ஃபால்ஸுக்கு பின்னாடி இருக்கோம். மெயின் வியூ பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த குகை வடிவ வழியா ஆர்ஷு ஃபால்ஸ் ஃபோர்ஸை உணரலாம். எப்படி, சூப்பரா இருந்துச்சா? வாங்க அப்சர்வேஷன் டெக்குக்கு போவோம்.
அதுக்கு முன்னாடி பாஞ்சோவை போட்டுப்போம். தண்ணி அடிக்கிற ஃபோர்ஸில் நனையாமல் இருக்கணும்ல. இங்கே மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு ரெண்டு அப்சர்வேஷன் டெக் இருக்குது. ஃபஸ்ட்டு மேலே இருந்து பார்ப்போம். பெரியவங்களோட வரீங்கன்னா கீழே போகும்போது பார்த்துக்கோங்க, வலிக்கிறோம். நீர்வீழ்ச்சி அடிக்கிற வேகத்தில் எதுவும் தெரியாது. பாருங்க நயாகராவோட பிரம்மாண்டத்தை. அப்படியே மியூசிக்கோட என்ஜாய் பண்ணுங்க. திரும்ப லிஃப்ட் எடுத்து மேலே வந்தால் கிஃப்ட்ஸ் சாவனியர்ஸ்லாம் வாங்குகிற விசிட்டர் சென்டர் இருக்குது. தயவு செஞ்சு தண்ணி பாட்டில் மட்டும் வாங்கிடாதீங்க. 500 ml பாட்டில் $9, கிஃப்டே $4 தான். காசு தானே இருங்க. வாங்க ஃபால்ஸ் பார்க்க போவோம். அமெரிக்காவோட நியூயார்க் மாகாணத்தையும் கனடாவோட ஒன்டாரியோ மாகாணத்தையும் நயாகரா ஃபால்ஸ் கவர் பண்ணுது. மொத்தம் 3 நீர்வீழ்ச்சிகள் இருக்கு. கனடா பக்கம் இருக்கிற இதோட பேர் ஆர்ஷூ ஃபால்ஸ். 90% கனடாலையும் மீதி 10% அமெரிக்காலையும் இருக்குது. நயாகரா ரிவரோட 90% இங்கே தான் விழுது. இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 170 feet. குதிரைலாடம் வடிவில் இருக்குது பார்த்தீங்களா. 450 முன்னால் ஆர்ஷூ ஃபால்ஸ் இங்கே இருந்தது. வேகமான நீரோட்டத்தாலையும் தீவிர குளிர்னாலையும் பாறைகள் தாதுக்கள்லாம் கடல் அரிப்புனால் உடஞ்சி நீர்வீழ்ச்சியும் கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்க ஆரம்பிச்சு தான். 20th century இருந்து கனடா அமெரிக்க அரசாங்கங்கள் கூட்டாக பாதுகாப்பு முயற்சிகள் மேற்கொண்டதால் இப்போ கடல் அரிப்பு குறைஞ்சி நீர்வீழ்ச்சி உள்வாங்கிறதும் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ இருக்கிற பாறைகள்லாம் லைம்ஸ்டோனுன்னு சொல்லப்படுற சுண்ணாம்பு கல்லால் ஆனது. இயற்கையிலே எதிர்ப்புத்தன்மை கொண்டதால் கடல் அரிப்பு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீர் மின்சாரத்துக்கு நயாகரா ரிவரோட நீரை திருப்பி விட்டதால் இப்போ நீர்வீழ்ச்சியோட வேகமும் குறைஞ்சிருக்கு. இப்போ யூஎஸ் சைடு இருக்கிற ரெண்டு ஃபால்ஸை பார்ப்போம். இதோட பேர் அமெரிக்கன் ஃபால்ஸ். பேர்லே தெரிஞ்சிருக்கும் யூஎஸ் பக்கம் இருக்குன்னு. ஃபால்ஸ் கீழே எவ்வளோ பாறைகள் இருக்குது பாருங்க. கடைசியாக 1954 1.25 lakh tons கணம் கணக்கிற பாறைகள் விழுந்திருக்கு. அடேங்க அப்பா, இதோட உயரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உச்சியில் இருந்து பாறையோட உச்சி வரைக்கும் 70 to 110 feet இருக்கும். அதுக்கும் கீழே ஆற்றோட மேல் பரப்பு வரைக்கும் பார்த்தோன்னா 188 feet வரைக்கும் போகும். கடைசியா இது பக்கத்துல குட்டியா இருக்கிறது பிரைடல் வெயில் ஃபால்ஸ். இதுக்கும் அமெரிக்கன் ஃபால்ஸுக்கும் நடுவில் இருக்கிறது லூனா ஐலாண்டு. இதுக்கும் ஆர்ஷூ ஃபால்ஸுக்கும் நடுவில் இருக்கிறது கோட் ஐலாண்ட். ஸோ இந்த ரெண்டு ஐலாண்டுக்கும் நீங்க போனீங்கன்னா இந்த ரெண்டு ஃபால்ஸோட வியூ பாயிண்ட் சூப்பராகவே கிடைக்கும். சிகப்பு கலர் நடைபாதை தெரியுதா? இது கேவ் ஆஃப் த வின்ஸ். ஃபால்ஸ் கிட்ட போய் அதோட அழகையும் ஆவேச சக்தியையும் ரசிக்க முடியும். முதல் 78 feet பாறைகள் மேலே விழுந்து அதில் தெரிச்சு வர நீரோட பவரை இங்கே உணரலாம். அடுத்த 103 feet பாறைகள் வழியே பயணித்து கீழே கலக்குது. இதோட மொத்த உயரம் 181 feet.
அங்கே என்ன தெரிகிறது? நீர்வீழ்ச்சியை நோக்கி கப்பல் போயிட்டு இருக்குல்ல, மூணு ஃபால்ஸோட பிரம்மாண்டத்தையும் கிட்டக்க போய் ரசிக்கலாம். சிகப்பு கலர்ல நீங்க பாக்குறது கனடால இருக்கிறவங்களுக்கானது. இதோட பேர் ஆன் ப்ளோவர் நயாகரா க்ரூசஸ். நீல கலர்ல அங்க ஒன்று தெரியுதா, யூஎஸ்ல இருந்து இயங்கிட்டு இருக்கிற இதோட பேர் மேட் ஆஃப் த மிஸ்ட். இப்போ அந்த சைடுக்கு ஜூம் போடுறேன், யூஎஸ் ஃபிளாக் மங்களா தெரியும். வேற பார்டர் கொடுக்குற பாஞ்சோ கலர் தவிர ரெண்டு ரைட்ஸுக்கும் பெருசா எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. நயாகரா ஃபால்ஸ் வரவங்க கண்டிப்பா இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். உங்களுக்கு இப்போ இந்த க்ரூஸ்ல போகணும்னு ஆசையா இருக்கா? கூட்டிட்டு போறேன். ஆனா அதுக்கு நீங்க நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுல கப்பல் பயணத்தோட கேபிள் கார்ல போய் நயாகரா ரிவரோட நீர் சூழலையும் பார்ப்போம். டீசர் பிடிச்சதா? அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.